அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வண்டி நம்ம வேலை செய்ய போகிறோம்? அடிக்கடி நம்ம டிஎம்எஃப் வேறு வண்டி வேலை செய்கிற வீடியோ போட்டுக்கணும், அந்த பார்க்குற அழகுக்காகவே நாங்கள் சும்மா அது பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அது வேறு நான் கொஞ்சம் நிறைய வீடியோ போடுறதில்லை, அதில் கொஞ்சம் வேலைப்படுறதுனால ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அதனால் என்ன வீடியோ இன்றைக்கி என்ன வண்டி போட போகிறேன், என்ன எடுத்தோன்னு ஆடி காமிக்கிறார் ஏகிட்டு இந்த வண்டியில் ரிவ்யூ போட்டாச்சுங்க. இன்றைக்கி என்ன வண்டி வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பார்க்குறது ஸ்விஃப்ட் டிசையர். என்ன அமேஸ் வருது? ஆமாங்க, இந்த நம்ம டிஎம்எஃப் ஈரோடு இதுக்கு வந்திருக்கு இந்த வண்டி. அமேஸு, சீட் கவரு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, சன் ஃபிலிம்னு, ஆர்னு, கரெக்ட், ஆட்டோமேட்டிக் வண்டி. சரி, அதுக்குள்ளே நம்ம மேட்டருக்கு வந்துடலாங்க. இந்த வண்டியில் என்னென்ன பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக பம்பர் வந்து ரொம்ப இதாக இருக்குதுங்க, டேமேஜ் கிரில் எல்லாம் பாருங்கள், ரொம்ப இதாக போச்சு. அதனால் பம்பர் இங்கே ஊற புடுங்கியிருக்குது, இந்த கட்டாகி போச்சுங்க. அப்புறம் ஹெட்லைட்டு, ரெண்டு ஹெட்லைட் மாற்றிடலாம், பம்பரு, கிரில்லு இதெல்லாம் மாற்றிடலாம். செம்ம கலருங்க அண்ணா உண்மையாலுமே. இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக நெக்ஸா ப்ளூ வந்துருச்சு, அது நல்லாயிருக்கும். நேவி கலர் செம கலர், இது எப்படி இருக்குதுன்னு வரும் வண்டி. ஆக்சுவலாக உங்களுக்கு வண்டியினுடைய இது கிட்ட பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. இங்கே ஒரு பெயிண்ட் வெடி போட்டிருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா? அப்படியே வெடி போட்டிருக்குது. பேக் பம்பரு டிக்கில் அப்படியே ஒரு குத்துங்க, எவ்வளோ வரி குத்து இருக்கும் பாருங்க டிக்கில். இங்கே பாருங்க எவ்வளோ வரி குத்தணும், ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங் பண்ண போதுங்க பாருங்க. இந்த இடம் அப்படியே வெடிப்பு, இங்கே வர பம்பரில் வெடிப்பு, இந்த இடம் பாருங்க டிக்கில், இங்கே வெடிப்பு, இங்கே வெடிப்பு, இது எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு டிங்கர் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் அடிக்கிற வேலையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே நான் உள்ளே காமிச்சிட்றேன் உங்களுக்கு, அளவில்லாம் க்ளீன் பண்ணிடலாம் சுத்தமாக. ஹெட்லைட்டு, பம்பரு, ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு, ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்ரு கொஞ்சம் பார்க்கணுங்க. செல்ஃப் மோட்ரு இருக்கவர் நல்லாயிருக்குது, அப்படியே விட்டுடலாம். ஸ்டேரிங் இருக்கவர் மாற்றிடலாம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம், அந்த இது கண்டுருக்குது எல்லாம் பாருங்கள், இதில் உள்ளே எப்படி இருக்குதுன்னு எனக்கு. அப்படியே நான் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடுறேன், கொஞ்சம் லைட் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இருட்டு தோணுச்சுங்களா, மணி கரெக்டாக ஆறாகி போச்சு. இன்றைக்கி வேறு மழை வேறு மாதிரி இருந்ததுங்க, இங்கே வேறு மேகத்தை அப்படியே எல்லா கருமேகங்கள் சூழ்ந்து நிற்கிது. ஆனால் மழை வர்ற கண்டிஷன் தெரியல. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தா ப்ளூ கலராக காமிக்குது, ஆனால் கருப்பு மேகம். இதை உள்ளுக்குள்ளைங்க, உள்ளுக்குள்ளே வந்து ஆண்ட்ராய்டு செட்டு மேக்ஸிமம் எழுதியிருக்குதுங்க என்னென்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி. அப்படியே பார்த்துங்க, அப்போது சரியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக அழுக்கத்தான் இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதுங்க பார்த்துங்க, அப்படியே பேக்கில் எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலாக வண்டி பார்த்துங்க, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இத்தனை வேலைக்கு நம்ம கொட்டேஷன் சொன்னதே வந்து 1 ரூபா சொன்னோம், இத்தனை வேலையும் ஜெயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் எக்ஸ்ட்ரா ஒன்றி வேலைகள் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார், என்னென்ன வேலைகள் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு நோட்டை பார்த்தா தான் தெரியும். ஆமாம், பீடிங் செட்டு சொல்லியிருந்தது கரெக்டுங்க, பீடிங் செட்டு சொல்லியிருந்தது. அப்புறம் வேறு தான் நிறைய வேலைகள் சொல்லியிருந்தார், அதில் என்ன வேலைன்னு சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மேலே ஏரியலுங்க, வைப்பர் கீப்பரு, அப்புறம் என்ன பீடிங் செட்டு, ஆல் பீடிங் செட்டு, வெதர்ஷிப் எல்லாமே. சரி, வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க. ஹெட்லைட் பல்ப் எல்இடியெல்லாம் சொல்லியிருக்கிறார் கரெக்டு, ஓகே. நான் வேலையை ஆரம்பிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க. ஓகேங்க, பார்த்துங்க அப்படியே. எல்லா ஒர்க்கும் ரெடியாகி முடிஞ்சு ரெடியாக நிற்கிதுங்க டெலிவரிக்கு. ஸ்விஃப்ட் டிசையர் அதுவும் வந்து ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து காலையில் டெலிவரி எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஓப்பனிங் கூப்பிட்ருக்காங்க, அதனால் நம்ம அங்கே போகணும். அதனால் நீங்கள் கேட்பீங்க இந்த கேள்வியை எடுத்த உடனே கேட்பீங்க, அண்ணா ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிச்சாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னுங்க. இன்னும் சொல்லிடுவோம் பண்ணலங்க முதல்ல. ரைட், ஓகே. வண்டியை பார்த்தோன்னே கமெண்ட் பண்ணிடுவீங்க, அந்த வண்டி என்னென்னு கேட்குறீங்களா? ஜெயிலில் வந்துடும் வீடியோ, வீடியோ அது வந்துடும். சிட்டுக்குருவி ஒன்று வரும், வெண்டோ ஒன்று வரும், பின்னாடி நிற்கிற வெண்டோ வரும், எல்லாம் வரும் உங்களுக்கு வீடியோ.
ஸ்கோர்பியோன்னு வரும், ஸ்கோர்பியோ அதுக்கு அடுத்தது. சரி, பார்த்த உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவா இது? அதே தானுங்க. இருக்கு, முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங், பம்பர் மாற்றி இருக்குதுங்க. ரெண்டு ஹெட்லைட்டு, கிரில்லு, ஃபாக் லேம்ப்பு, ஹெட்லைட், எல்இடி, இதெல்லாம் என்ன சொன்னாருன்னா, வண்டியில் இருக்கிற சைனிங்கை விட எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில், கிளிட்டரிங்கா, அந்த சைனிங் அது கொஞ்சம் வேணுன்னாரு. அதனால் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சைனிங் ஹெச் பண்ணியிருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, எப்படி காமிக்கிறது உங்களுக்குன்னு தெரியல. இப்படி காமிச்சா தெரியுதுங்களா? இந்த சைனிங், இந்த சைனிங் வந்து ஹெச் பண்ணியிருக்குது. அவர் கொஞ்சம் நல்ல சைனிங்காக வேணுனார். அதுக்கப்புறம் வைப்பர் பிளேடுங்க, அப்புறம் அந்த முன்னாடி தண்ணி வர்றது. ஏன் மாலை போடலின்னு கேட்பீங்க, அதை காரணம் ஃபஸ்ட் சீசன். அதை நான் சொல்லாமல் நான் கூட்டேன், மற்றெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். மாலை வந்து நாளைக்கு காலையில் டெலிவரிங்க. ஆக்சுவலாக நாளைக்கு நைட்டு வீடியோ எடுத்துருவேன், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறனால நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். ஓகேங்க, அளவில் க்ளீன் பண்ணி வச்சுங்க. சைடு மிரர் ஒன்று போட்டிருக்குதுங்க, இது ஃப்ளிப் கீ போட்டிருக்குதுங்க. இது நம்ம ஃபேவரட் பிஎம்டபிள்யூ டிசைன், நல்லா இருக்குதுங்களா? ஓகே, பிஎம்டபிள்யூ கீ நல்லா இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஃப்ளிப் கீ. அதுக்கப்புறம் இந்த சென்டர் போஸ்ட் வந்து பிளாக் பெயிண்டே பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வண்டி வேறு லாக்கல் இருக்குதா? ஒரே நிமிஷங்க, ஓப்பன். ஓகே, அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்டருங்க, ஏசி, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டுங்க, ஆண்ட்ராய்டு செட்டுங்க, ஆண்ட்ராய்டு செட்டு. மற்ற உள்ளுக்குள்ளே எதுவும் பண்ணல, வேறு இன்டீரியர் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணியிருக்குதுங்க. இன்டீரியர் க்ளீனிங் மட்டும்தான் பண்ணியிருக்குது, உள்ளுக்குள்ளே மேட் மட்டும்தான் போட்டிருக்குதுங்க. சீட் கேட்டில் எதுவும் போடலை, ஏன்னா ஆல்ரெடி சீட் நல்லா இருந்தது. ரைட், அதனால் விட்டாச்சு. அப்புறம் ரியர் சேக்கப்ஸ் ரெண்டு போட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கேட்பீங்க, ஏன் ஒன்று எம்பளம் ஒட்டலின்னு, காலையில் ஒட்டி, காலையில் தான் டெலிவரி எம்பளம், அதனால தான் ஒட்டலிங்க. தேனியிலேருந்து வந்திருக்கிறாங்க நம்ம டிஎம்எஸ். ஐயோ, தேனி பக்கத்தில் ஊர் சொன்னாங்க, மறந்துட்டேனே. என்காசியா? ஆமாம், விஸ்கன் மறந்துட்டேன். இருங்க, அப்படியே முன்னாடி கேமரா வரேன். போடி நாய்க்கனூர், தேனி, தேனி போடி நாய்க்கனூர், மறந்துட்டேங்க. விஸ்கன் அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுமேங்க, ஒவ்வொரு வீடியோக்குள்ள நான் சொல்கிற விஷயங்கள் தான். யூஸ்டு கார் வாங்கிட்டு வந்த உடனே ஃபுல் செலவு பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஒரு நாள் நினைக்காதீங்க. வாங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் செலவில்லாத வண்டியாக வாங்கிங்க. நீங்கள் எந்த வண்டி வாங்கினீங்கனாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு 20, 30, 40 செலவு பண்ணி தாங்கணும். புது வண்டி வாங்கினாலும் செலவு பண்ணி தாங்கணும். மேட்டு, கீட்டு, செட்டு, சீட் கவர் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா 30-40 ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ்டு கார் வாங்கினீங்கனால உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து 30-40 பண்ணலாம். பட் ஆனால் அந்த கொஞ்சம் பெயிண்டிங் கம்மியாக இருக்கிற வண்டி, பேட்ச் ஒர்க் இருக்கிற வண்டி, அந்த மாதிரி வண்டியில் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. படித்து படித்து எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். எப்படியும் சில பேர் பார்க்காம இருப்பாங்க நம்ம டிஎம்எஸ். அதனால் இது ஒரு நீங்கள் ஒரு எப்படி எடுத்துக்கிறது, ஒரு அறிவுரையாக நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கனாலும் சரி, எப்படி நீங்கள் உங்கள் மனதை நீங்கள் அது எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, யூஸ்டு கார் வாங்கும்போது தயவு செஞ்சு எடுத்து லட்சக்கணக்காக செலவு பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக அது நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விற்றிங்கன்னா பலகாசு காணாமல் போயிடும். அதே நீங்கள் ரொம்ப வருஷமாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க, அந்த வருஷம் விற்க மாண்டோம், அந்த காரை விற்க மாட்டோம், ஒரு 5-10 வருஷம் ஓட்டுவோம், நம்ம காலத்துக்கு ஓட்டுவோம் அப்படிங்கிற வண்டியில் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு அது என்ன சொல்லுவாங்க, விண்டேஜ் கார் மாதிரி நீங்கள் கலெக்ஷன் வச்சுருக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணி விற்கலாம். அது அந்த வண்டி இருக்குது, நான் பேசுகிற ஒரு வண்டி, அதை பற்றி டீட்டெயில்ஸு. அதனால் தயவு செஞ்சு யூஸ்டு கார் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி இருக்குது, மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை டிஎம்எஸ்.